வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணுறது எப்படி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வெளியே வர்றது எப்படி, ஜெயிக்கிறது எப்படி, கான்ஃபிடென்ஸாக இருக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் சில விஷயங்கள் நம்ம வந்து திருப்பி சொல்கிறோம் பாருங்கள், ஏன்னா ரீகேப் ரொம்ப முக்கியம். செட் யுவர் செல்ஃப், கண்டிப்பாக நீங்கள் எதுக்கும் செட் ஆகிடுங்க, ஒரு ரெடி பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபீல் குட், நான் ஒரு வேர்டை சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் சேலஞ்சஸை எடுத்துங்க. 90 நாளில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அப்படி யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணால் அது ஏற்றுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்னதான் அஃபர்மேஷன், சுய பிரகடனம், திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் பயத்துக்கான ஒரு லிஸ்ட் எடுங்க. இந்த பயத்தையும் ரிஜெக்ஷனையும் போக்கிட்டாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் இருக்கும் நமக்கு, அவங்க எப்படி இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நான் அதில் ரெண்டு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். இதில் எப்பயும் யாருக்கும் எவனுக்கும் எவளுக்கும் சலைச்சவள் கிடையாது நம்ம, சரியா? நம்மளுடைய படைப்பு மிக அட்டகாசமான படைப்பு, நம்ம எல்லோரும் ஜெயிக்க தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே நம்ம சூழ்நிலைகளும் இதோட மைண்ட் செட்டும், நான் எப்பயும் சொல்லுவேன் பிஸ்னஸில் ஜெயிக்கணுன்னா மைண்ட் செட் கான்செப்ட் இது ரெண்டு இருந்தால் ஜெயிச்சிடலாம். முதல்ல பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க, சக்ஸஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க. ரெண்டாவது அதை சக்ஸஸ் பண்ணுறது என்ன கான்செப்ட் வச்சுருங்க, யூனிக், வாட் இஸ் யுவர் யூஎஸ்பி அப்படின்னு கேட்பேன். அந்த யூஎஸ்பியை பெருசாகுங்க, ஜெயிச்சுருங்க. இப்போ யாருக்கும் நம்ம வந்து ஈக்குவலானவங்களா அப்படின்னா நமக்கு தான் யாரும் ஈக்குவலானவங்க கிடையாது, சரியா? இதில் ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். இந்த ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, யாருக்காக நம்ம காத்திருக்கோமோ, யார் இவங்க தேவை நினைக்கிறோமோ, நம்மளை மாதிரி ஒரு வேஸ்ட்ஃபுல்லான மனுஷன் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மர்லின் மன்றோ சொல்லுவார். மர்லின் மன்றோ, யாருக்காகவும் காத்திருக்காதீங்க நண்பர்களே. இது ரொம்ப பெரிய கஷ்டம், அது வாழ்க்கை அப்படி தான். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், மனிதர்களை துரத்தாதீங்க, இலக்குகளை துரத்துங்கன்னு சொல்லி. ஏன்னா இது என்ன ஆகும்னா, துரத்தி துரத்தி டயர்ட் ஆகிடுவோம். மேபி அவங்க கிடைக்கல, கிடச்சிட்டா ஓகே, கிடச்சி அதுக்காக எவ்வளோ நேரங்கள் நம்ம எனர்ஜி டைமு பணம் எல்லாம் செலவு பண்ணி இவங்க பின்னாடி ஓடி ஓடி கிடைக்கலன்னு வச்சிங்களேன், டோட்டலாக நம்ம டிசப்பாயிண்ட், டிப்ரெஸ் ஆகிடுவோம். மனிதர்களை துரத்தில் வரல நண்பர்களே, நம்ம மனிதர்களை துரத்தவே கூடாது. யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்கன்றாங்க. அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, இவங்க வேணும்னு என்றைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒன்றை மாதிரி ஒரு வேஸ்ட்ஃபுல்லாக இல்லைன்னு மர்லின் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எவனும் எவளும் முக்கியமே கிடையாது. தயவுசெய்து இந்த மாதிரி நான் சொல்லுன்றதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நான் வார்த்தை பிரயோகத்தை, யாருமே அவங்கள ரிஜெக்ட் பண்ண முடியாது, எவனும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அவங்களுக்குள்ளே, சரி? அதுதான் உண்மையும் கூட. இது வந்து நம்ம ஒரு நண்பர் இது சொல்லியிருந்தார் என்கிட்ட, இந்த ஒரு வீடியோவில் தேவைப்பட்டது எனக்கு. இது ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தீங்க, பட் டாபிக் வேறு மாதிரி இருக்குது. நண்பர்களே, ஒவ்வொரு டாப்பிக்கும் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், ட்ரைனர்ஸ் இருக்காங்க. பட் நான் வந்து என்னோடது எல்லாமே ஷேரிங் மோடு தான். நான் வந்து ஒரு டாபிக் போட்டு இதுதான் 1, 2, 3, 4, 5 பிஸ்னஸ்னால் கூட பரவாயில்ல. ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது எனக்குன்னு சில சமூக கடமைகள் இருக்குது, சரியா? என் குடும்பத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது சில நேரம் அந்த டாபிக் விட்டு நான் போகலாம். என்ன ஒரு வீடியோ பண்ணிவிட்டு தான் நான் டாப்பிக் வைக்கிறேன், அது எனக்கே நான் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு வீடியோ பண்ணுறது, ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறது கூட பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு ஒரு டாபிக் வைக்கிறது. அதனால் என்னோடய எந்த வீடியோவும் டாப்பிக்கை வச்சு நீங்கள் உள்ளவே வராதிங்க, சரியா? ஏன்னு வச்சிங்களேன், அந்த டாபிக் அதில் கவர் பண்ணனா அதுக்குள்ளே உள்ளே இருக்கேன்னு தெரியல. ஏன்னா ஒரு பவுண்டரிலெஸ் பயணம் அலோவ் பண்ணுங்கள். ஏன்னா இது இந்த இந்த டாபிக் இப்படி தான் பேசணும். நிறைய பேர் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக இருப்பாங்க, இல்லையா? நான் எந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸோட வீடியோவும் இப்போ ஆடியோவும் கேட்கறதில்ல, ரைட்? ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படி பேசலாம். இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் பாயிண்ட், 1, 2, 3. நண்பர்களே, எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளேயும் நம்மளை அடக்கப்பட்டு நம்ம அது வேணாம் நண்பர்களே. ஒரு ஷேரிங்கு, இதில் என்ன விஷயம் எடுத்துக்கணுமோ எடுத்துங்க. டாப்பிக்கை பார்க்காதீங்க, டாப்பிக்கை வச்சு கண்டென்ட் முடிவு பண்ணாதீங்க, கண்டென்ட்டை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இது ஒன்று பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ அதெல்லாம் கிடையாது. நான் வந்து என்ன விஷயங்களை ஷேர் பண்ணுமோ அதை பண்ணுறேன், அதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் உடம்பு இருக்கும். அதனால் அதை இந்த இடத்துல நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கணும், அவ்வளோதான், வேறு வழி கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து இது ஒரு பெரிய கஷ்டம் அது எனக்கு, சரி? அதனால் அதை விட்டுருங்க. என்ன விஷயங்கள் நம்ம எடுக்கிறோம், என்ன பேசுகிறோம், அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன தெரியாது தெரிஞ்சுட்டீங்க, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்தை நோக்குங்க. அதனால தான் அந்த லைவ் வீடியோ நான் கொடுக்குறதே கிடையாது, சரியா? என்னோடய கான்செப்ட் தான் உங்களுக்கு முக்கியம், சரியா? நான் முக்கியமே, விஜய் பிரியாகன்ற ஒரு மனிதன் முக்கியமே கிடையாது, அவன் உங்களுக்கு தேவையே கிடையாது. அவன் நம்ம சொல்கிற கான்செப்ட் தான் முக்கியம், சரியா? அதனால் இப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறேன், யார் பின்னாடியும் அலையாதீங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒரு மனிதரை தேடி அலையும் போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லோ ஆகாது, செல்ஃப் எஸ்டீம் குறையுது. நம்ம நாமளே தாழ்த்துக்கிட்டு அவங்கள பெருசாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். என்றைக்கு யாரோ ஒருத்தங்களை பெருசாக நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கை பெருசாக ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ரோல் மாடல் வச்சாலும் இன்ஸ்பிரேஷனாக யாரை நினச்சாலும் மனிதர்களை, தலைவர்களை கொண்டாடாதீங்க, அவங்களோட செயல்களை கொண்டாடுங்க. செயலை வச்சு தான் ஒருத்தர் முடிவு பண்ணணும், சரியா? அப்போ எல்லா தலைவர்களையும் வணங்குறேன், எந்த ஜெயிச்ச எல்லாருக்கும் ஒரு ஹாட்ஸ் ஆஃப். பட் அவங்க நீங்கள் யாரை நீங்கள் ரோல் மாடலாக நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களான்னு கேளுங்க, மனசுக்குள்ளே கேளுங்கள், உங்கள்கிட்ட பேசுங்க, சரியா? அதனால் முதல்ல ஈக்குவாலிட்டி மென்டாலிட்டி, ஈக்குவல் மென்டாலிட்டி. இந்த நான் கொடுக்குற டாபிக் என்ன அப்படின்னா,
ஈக்குவல் மென்டாலிட்டிக்குள்ளே வந்துருங்க. உங்களுக்கு ஈக்குவலாக எவனும் கிடையாது உலகத்தில். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யார் பின்னாடி மலையாதீங்க. உங்களோட பெரியால் ஒருத்தங்க இருக்காங்களா உலகத்தில்? என்ன மாதிரி யூனிக் கேரக்டரில் கடவுள் உங்களை படைச்சி, இந்த பிரபஞ்சம் படைச்சது அட்டகாசமான ஒருத்தனை இல்லை. உங்களை மாதிரி யாருமே கிடையாது. உங்களை மாதிரி சாயலில் ஒரு ஏழு பேர் இருக்கலாம் உலகத்தில், ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தன்தான் இருக்க முடியும், அது நீங்கள் தான். அப்போ இது உலகத்துக்கு என்ன விட்டுட்டு போக போகிறீங்க? உங்களோட பேர் இது தான் அப்படின்னா, இந்த பேர் உலகத்துக்கு எதை விட்டுட்டு போக போகுது? உங்களுடைய மகனோ மகளோ, உங்களுடைய பேரனோ பேத்தியோ கொண்டாடுற மாதிரி எங்கள் தாத்தாடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்ய தூண்டுதா இன்னைய செயல்? இந்த நாள் ரொம்ப முக்கியம் இல்லை, இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுதான் உண்மை. அதனால் எப்பயுமே இந்த இடத்துல ஒரு வேர்டை நான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு வேர்டை நான் மைண்டில் வச்சுப்பேன், என்ன அப்படின்னா, மென்டல் ஷிஃப்ட், மென்டாலிட்டியை ஷிஃப்ட் பண்ணுங்கள். சரியா? நாம் ஒரு ஹீரோ இல்லை, நம்ம ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். நம்மளோட செயல்களை பார்த்து நம்மளுடைய குழந்தைகள், மனைவி, அப்பா அம்மா எல்லாமே இன்ஸ்பயர் ஆவாங்க. இன்ஸ்பயர் ஆகிற விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் போனால் ஒரு கெத்து இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவாலிட்டி மென்டாலிட்டி வைங்க. எவ்வளவரும் பெரியால் கிடையாது, இதை மைண்டில் வைங்க. இது கர்வமோ அகங்காரமோ திமுறோ கிடையாது, இது மைண்டுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம். சரியா? அது வெளியில் சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல. உங்களுடைய ரத்தம், சத, நரம்பு ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கணும், இந்த கெத்து இருக்கணும். சரியா? நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் கும்பு அப்படியே குழையிறது, கும்பிடுறது, இறங்குறது, ஒரு பாசை பார்த்தா நடுக்கிறது, அதெல்லாம் சும்மா நண்பர்களே. யாருமே எவருமே பெரியால் கிடையாது. அவன் எப்படியோ வந்திருக்கான், அவ்வளோதான். எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனரையும் பார்த்து வியக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒன்று பண்ணாங்க, வந்திருக்காங்க. அந்த ஒன்று என்னன்றது நீங்கள் பண்ண, நீங்களும் வந்துருவீங்க. சரியா? அதனால் யார் பின்னாடி மலையாதீங்க, ஓடாதீங்க. ஏற்கனவே உங்கள் மல்லி மன்றம் சொன்ன மாதிரி தான், யார் ஒருத்தவங்க வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் உலகத்துக்கு தேவைப்பட மாட்டீங்க. நீங்கள் ஒரு வேஸ்ட்ஃபுல்லாக அப்படின்றாங்க, ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருங்க, அவ்வளோதான். இதுதான் உண்மை, நிதர்சனம். நம்மளை நாம ஏமாற்றிக்கூடாது. இதுதான் ஸ்பீச்சு, இதுதான் மோட்டி, அதெல்லாம் கிடையாது. மோட்டிவேஷனாக இதான் ஸ்பீ, அப்படிலாம் கிடையாது. சொல்கிற விஷயத்தில் ஏதாவது யூஸ் இருந்தால் அது எல்லாருக்கும் ஒரு டெலிவரி இருக்குது, அவ்வளோதான். சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகணும், அவ்வளோதான். இதுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டைப்பும் கிடையாது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும், அப்படிலாம் கிடையாது, எனக்கு கிடையாது. சரியா? நண்பர்கள், இது வந்து நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிற உரிமை இது. சரியா? இது வந்து எனக்கு அந்த எல்லா இதுவும் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய, மிக மிக சாதாரணமான மனிதன் நான். சரியா? மிகப்பெரிய தோல்வியிலேருந்து வந்தேன் நான். லைஃப் வந்து என்னை ஓட விட்டுச்சு. ஓடினேன்ற மாதிரி ஓடின ஒருத்தன் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஓடினேன்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் நான். சரியா? மிகப்பெரிய ஜீரோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணணும் அதை தான் சொல்கிறேன். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக பார்க்க வேண்டிய விஷயம் இது. என்ன பிறந்தலுங்க, என்னோடய கான்செப்ட் எடுத்துங்க. சரியா? நிறைய எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, கமெண்ட்ஸ் வருது, மெயில் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க நண்பர்களே, நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் கடனோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, வாழ்க்கை எப்படி ஓட்ட முடியல, எனக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எல்லாம் மீண்டு வருவீங்க. இந்த மைண்ட் செட் எடுத்துங்க. யார் பின்னாடியும் ஓடாதீங்க. அப்படி ஓட ஆரம்பிச்சா நீங்கள் ஒன்றா நம்பர் வேஸ்ட்ஃபுல்லோ. அடுத்தது மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். சரியா? ஈக்குவல் மென்டாலிட்டியை வைங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் போகும். நண்பர்களை திருப்பி சொல்கிறேன், உங்களை ஈக்குவல் பண்ணுறதுக்கு உலகத்தில் ஒருத்தந்தான் இருக்கான், அது நீங்கள் தான். எவனும் உங்களுக்கு எதிர நிற்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் அட்டகாசமான படைப்பு நீங்கள், அது உங்களுக்கு கொட்டுத்தர காத்திருக்கு, கொட்டி தந்துருச்சு. இந்த வாழ்க்கையில் கொடுத்துருக்கு, அபாண்டன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எடுக்கிறது எப்படி எடுக்க போகிறோம், என்ன எடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன இந்த உலகத்தை கொடுத்துட்ருக்கோம், இதுதான் இன்றைய கேள்வி. சரியா? திருப்பி சொல்கிறேன், ஆடியோ ஹெட்செட், எல்லா ஆடியோ வாய்ஸையும் ஹெட்செட் போட்டு கேளுங்க. அது ஒரு பேப்பர் வச்சிங்க, ஒரு டைரி வச்சிங்க, அதில் எழுதுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பேஜில் போடுங்க. சரியா? சி ஆன் டாப்.